நான் படிச்சு கொடுத்த படிப்பெல்லாம் ஒரு 600 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். 600 வாழ்க்கை மாறிச்சு. என்னைய மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா விசு படமே ஓடாது. அவனா இவன் எப்பனாலும் நம்மளை ஏமாத்தி போலான்னு சொல்லிருக்கு. உயிரோட எப்படி இருக்கதான் சொல்லி கொடுப்பாங்க எங்க இதுல. ஒண்ணு நீ ஸ்டூடெண்டாவா அல்லது என் வாத்தியாரவா நான் உன்னைய பார்த்து படிக்கணும். நீ என்னை இன்ஸ்பயர் பண்ணணும். இந்த ட்ரெய்னிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி நான் கோவினோ டெக்னிக்ல ஆரம்பிச்சேன். நான் படிச்சு கொடுத்த படிப்பெல்லாம் ஒரு 600 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். 600 வாழ்க்கை மாறிச்சு சரியா. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் சரி இதை நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம் சொல்லிட்டு அந்த கோர்ஸ் இருந்து ஆரம்பிச்சு இதை பண்ண அவங்க லைஃபும் மாறுது. இந்த 600 பேர் லைஃப் மாறினதுக்கான இப்ப 60 லட்சம் 70 லட்சம் லெவல்ல ஒருத்தர் வாழ்க்கை மாறிடுது. அந்த லெவல் இப்ப நான் என்ன யூனிவர்சிட்டி பண்ணதுன்னா ஏன்னா காலேஜ் அவுட்டு ஸ்கூல்ஸ் படிச்சு யாரும் இங்க போய் என்ன பண்ணுவாங்க தெரியாது. அப்படியே படிச்சு ஒரு லைன்ல போயிட்டு அவன் அவன் சொந்த லைஃபும் அவனையும் பாத்துட்டு தான் இருக்கானே தவிர அண்ணன் தம்பி தங்கச்சி விடுறதான் பயங்கர ஓட்ட அல்லது ரொம்ப செல்பிஷா இருந்தான் சைக்கோ மாதிரி ஆயிருந்தானு. அவன் வாழ்க்கை வந்து அந்த ஒரு கார்பரேட்லயே முடிஞ்சு போச்சு. சரி அவன் வேலைக்கு வந்து அவன் சூசைட் பண்ணிருந்தான் வேலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இங்க போயிட்டு அதுல முடிச்சிருந்தான் அந்த மாதிரி. சோ ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி பண்ணணும். யூனிவர்சிட்டி அப்படின்னா எல்லா படிப்பும் இருக்கும். கல்யாணம் படிக்கிறது முன்னாடி கூட என்ன மாதிரி ஒரு உறவு இருக்கணும் என்ன மாதிரி பழக்கம் இருக்கணும் எப்படி சிந்திக்கணும் எப்படி பார்க்கணும். இப்போ நம்ம சொந்த பந்தத்துல கல்யாணத்துல அடிதடி வர்றது என்ன தெரியுமா? ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரன் ஒரு மாதிரி பார்ப்பான் மாப்பிள வீட்டுக்காரன் பார்ப்பான் பொண்ணு வீட்டுக்காரனா மாப்பிள வீட்டுக்காரனா அந்த மாதிரி பார்ப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா பொண்ணு வீட்டுக்காரன் நினைச்சிருப்பா ராஜகுமாரியை கட்டிக்கிற மாதிரி இவங்களுக்கு நினைப்பு அங்க ஏமான மாதிரி உலகத்துல எவனும் இல்லைன்னு அங்க நினைப்போம். ரெண்டு சந்திக்க நேரம் அடிதடி. ஏன்னா இது பெருசு அது பெருசுன்னு அடிதடி வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும் அது மாதிரி விஷயங்கள். அது மாதிரி சில விஷயத்துல வந்து ஹெல்த் பத்தி கவலைப்பட்டுக்க மாட்டான் பெரிய சம்பாதிப்பான் உழைச்சு விட்டுருவான் ஊதாரித்தனமா பணம் செலவழிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். ஹெல்த் பாக்குறது கிடையாது மெடிடேஷன் பண்றது கிடையாது அல்லது பணம் வரும் அல்லது எங்கேயாவது புடிங்கிட்டு வரும் அந்த வேலை இங்க வேலை சம்பந்தம் இல்லாம எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி டெம்ப்ட் பண்ணி தெருவுக்கு வந்துருவான் பிள்ளைகளுக்கு ஒண்ணு வைக்க மாட்டான் அல்லது பிள்ளைகளுக்கு எல்லாத்த கொடுத்து இவன் தெருவில் வந்துருவான். இப்ப நான் நிறைய தடவை யோசிப்பேன் என்னைய மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா விசு படமே ஓடாது. விசுவோட படமே டாபிக் ஓடாது. ஏன் சொல்லு பாப்போம் புள்ளிகளுக்கு எல்லாம் செஞ்சு புள்ளி நாளைக்கு தெருவில் முதல்ல அது கொஞ்சம் ஓவரா இருக்கும். என்ன இருந்தா என்னைய மறந்துட்டேன் எதுக்கு மறக்கணும் முதல்ல இருந்து அதை வளர்க்கிறத வந்து நம்ம இதுல கரெக்டா வளர்ந்துக்கணும் எதுக்கு இந்த சண்டையை போடணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முதல்ல சொல்லி கொடுத்தா அந்த நான் எந்த ஃப்ரெண்டையும் நம்ப மாட்டேன் அவன் என்னை ஏமாத்துட்டான் நீ கேனைய மாதிரி இருந்திருக்க அதனால நான் ஏமாத்தி போயிட்டான் இல்ல அந்த ஒரு நீ அறிவோட இருந்தனா நல்லவன் கிட்டவன் பார்க்க தெரிஞ்சா ஏன் ஏன் கூட வந்தாலும் ஏன் என்ன ஏமாத்தல என்னையே ஏமாத்தல. ஏன்ட வந்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணாங்க நான் டீம்ல சொன்னேன் ரொம்ப கவனம் இவன் எப்பனாலும் நம்மளை ஏமாத்தி போலான்னு சொல்லிருக்கு கரெக்டா 2 மாசம் கழிச்சு ஏமாத்திட்டான். எப்படி தான் சொன்னீங்க ஏமாத்தான் தெரியுங்களா ஏமாத்துறான். அது மாதிரி விஷயத்த இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது மக்கள் வந்து எப்படி ஏமாத்தவன் நல்லவன் அவன் கெட்டவன் இவன் என்ன மாதிரி டைப்பு அப்படின்னு அந்த விஷயம் தான் படிக்கணும். இப்படி வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுக்கணும். அம்மா அப்பா எப்படி கவனிச்சுக்கணுமா அம்மா அப்பா என்ன எப்படினாலும் இருக்கலாம் அறிவுள்ள அம்மா அப்பா இருக்கலாம் அல்லது ஏதாவது பழைய மைண்ட் செட்ல உள்ள அம்மா அப்பா இருக்கலாம் அவரு எப்படி அவங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டு அவங்களை கொண்டு வருது. இப்போ ஒருத்தன் வந்து சொன்னா அவரு 50 லட்சம் வீடு கட்டி என் வீட்டுல ஒரு குண்டு பல்ப்பு நைட்டு பல்ப் இருக்கலாம் அது கூட அவர் இஷ்டம் தான் மாற்ற முடியாது அப்படி ஒரு நிலைமை அப்படி ஒரு அப்பா அப்படி ஒரு குடும்பம் அவங்களை எப்படி சரி பண்றது இந்த மாதிரி விஷயத்துல எங்க அட்டக்காய் அப்படி எல்லாம் லைஃப் கொடுத்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டடிஸ் கொடுத்து அவங்க வயசு காலத்துலயும் சரி பைனான்சியல் பிளான் ஒருத்தன் தப்பு தப்பா வேண்டி காரு வர்ற சமயத்துல ஒரு காரை மட்டும் வாங்கி வச்சிருப்பான் தெரு நினைக்க அது கொஞ்ச நாள் கழிச்சு தரையிலுக்கு வரும் இவன் லோன் கொடுக்க ரெடியா இருப்பான் இப்ப நேரத்தை எனக்கு அக்சஸ் பண்ணல சார் அப்பா 20 லட்சத்துக்கு லோன் சாங்ஷன் அப்படிங்க கார் லோன் நீயே வச்சுக்கடா எனக்கு இந்த இந்த சின்ன காரை எனக்கு போதுன்னு வச்சுக்க எதுக்கு நல்லா ஓடுது மழை வந்தா ஆக மாட்டேங்குது வேற என்ன வேணா எனக்கு எவன் பெரிய காரை அனுப்பலாம் அவனை போய் கொள்ளு எனக்கு எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண தேவை கிடையாது. நம்ம சம்பாத்தியத்துல நமக்கு எவ்வளவு இன்கம் வருது அதுக்கு தகுந்தபடி எந்த காரணம் இதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு சிம்பிள். நம்ம டோட்டல் ஆனுவல் இன்கம்ல 15% தான் இருக்கணும் காரோட வேல்யூ. இப்ப சப்போஸ் இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு 10 லட்சம் காரு மாசம் 10 லட்சம் சம்பாதிச்சா வருஷத்துக்கு 100 லட்சம் 1 கோடி ரூபாய் ஆச்சு. இவனே 10 லட்சம் ரூபாய் இல்ல 15 லட்சம் ரூபாய் காரை தான் வைக்கணும். ஆனா 1.5 லட்சம் சம்பாதிச்சால அவன் 20 லட்சம் ரூபாய் காரை இறக்கி விட்டுருவான் நாசமா போறதுக்கு அவன் இன்கம் பைனான்சியல் சார்ஜ் நாசமா போறதுக்கு அது காரணம். அந்த மாதிரி விஷயங்கள்
தேவைக்கு அதிகமா வீட்டு வாங்கிட்டு லோனை வாங்கிட்டு கட்ட முடியாம தெருல இருந்தது. அல்லது அந்த ஸ்கில்ஸ் வாழ்க்கையில எங்கெங்க சேல்ஸ் ஸ்கில்ஸ் வேணும் டெவலப் பண்றது சரி, வேலை பார்க்கணும்னா சரியான இன்டர்வியூ கொடுத்து பெஸ்ட் வேலை எடுக்க தெரியணும், ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஜாப்ல நல்ல சம்பளத்துல வாங்க தெரியணும், அதே மாதிரி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் நல்லா பண்ண தெரியணும், கஸ்டமர் நம்மள வந்து அடைய வந்துட்டே இருக்கணும், பணம் கொடுத்துட்டே இருக்கணும், வேலை பார்த்துட்டே இருக்கணும், அந்த ஒரு உறவு வளர்க்க தெரியணும். இந்த விஷயங்கள் ஃபேமிலி வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி இந்த மாதிரி இருக்கணும், பிள்ளைட்ட மாதிரி இருக்கணும், தனப்படாம இருக்கணும், அது மாதிரி ஒரு விஷயங்கள். யாராவது ஒருத்தர் ஆதிக்கம் நிறைய இருக்கும், குழந்தைங்க தருதலே வளரும் சில நேரம், அந்த விஷயங்கள் இப்ப எல்லா ஆஸ்பெக்டும் வந்து லைஃப்ல கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி கோர்ஸ். அதுவும் சார் இப்ப நான் சண்டை கிடையாது, இப்ப அடிதடி வாழ்க்கைக்கு தேவையான இதை எங்கேயாவது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, காலேஜ்ல சொல்லி கொடுக்கலாம், அவன் பாரம்பரியத்துல சொல்லி கொடுக்காங்களா வினி எங்கேயாவது தாக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு வளர்ந்துச்சுன்னா ஏன் பிரச்சனை இருக்கு போகுது? இல்ல அந்த மாதிரி சின்ன வரும்போது ஏன் பிரச்சனை இருக்கும் போது சிம்பிள் இதுதான் தேவை. இப்ப இருக்கிறது ஏன்னா மஷின் மாதிரி எல்லாருமே சம்பத்தி நிறைய பண்ணுறாங்க, சிலவங்க இது பண்ணுதான், ஆனா வீட்டுல ரியல் லைஃப்ல அவங்க வீட்டுல நிம்மதி இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, நிம்மதியெல்லாம் இருக்கா? இப்போ வந்து இருக்கிறத வச்சு போதண்டா அப்படின்னு அந்த வாழ்க்கையே கிடையாது. நாலு பேர் என்ன நினைப்பாங்க, ஒவ்வொரு விஷயம் பண்ண போனோம், இது என்ன பண்ணுவோம், கேனையும் போனையும் அவன் சொன்னதான எல்லாம் லூசு பேர்ல இருப்பான், அவங்கள்ட்ட மாட்டி இவன் சிக்கி சின்ன பண்ணமா ஆகிட்டுறாங்க. இதுல என்ன தெரியுமா, நீ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கனாலும் எடுத்துக்கா, எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மக்களை பாக்குறது என்ன ஊர்ல இவ்வளவு வாத்தியாரவா நான் உன்னை பார்த்து படிக்கணும், இல்லதே படிக்கவா, ஊடில வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் ஒத்துக்குவேன், இதை ஒத்துக்கிட்டோம்னா விரட்டி விட்டுருவேன், அந்த வழிக்கு இடமே கிடையாது. இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, நீ முதல்ல ஒரு முடிவெடுத்த தப்பா போச்சு, இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போற, வாழ்க்கை நீ தப்பு பண்ணிட்டே இருக்க, சிம்பிள் மேட்ரு, லைஃப்ல சக்சஸ் ஆகுமா அடி இவ்வளவு தோல்வி வரும், ஏமாத்து வரும், ஏமாத்திடுவான், தொந்து போயிருவோம், திரும்ப இதுதான் சக்சஸ் ஃபார்ம் தான். ஆனா கூட இருக்கவங்க கூட பிறந்தவங்க மத்தவங்க சொல்லும்போது நீ முதல்ல ஒரு முடிவெடுத்த தப்பாயி போச்சு, அடுத்த முடிவெடுக்க இது தப்பா போகுதுன்னா என்னடா காமெடி பீஸா இருக்கு, நமக்கு தெரியாது காமெடி பீஸ்ன்னு, ஆனா அவனுக்கு பாவம் அந்த விஷயத்த தெரியாது. ரெண்டாவது அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி முடிவெடுத்து பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு தெரியாது, எந்த ஆளு பேச்சை கேட்டு இவங்க அப்படி பண்ணதாங்க அப்படின்னு தெரியாது. நமக்கு சிம்பிள் ஃபார்முலா தான் இல்லையா, சக்சஸ் ஒரே. இப்ப நான் 22 பிசினஸ் பண்ணி திரள வந்தேன் இல்லையா, எவ்வளவு பிசினஸ் சரி, அந்த மக்கள் எல்லாம் பயம் அது பண்ண முடியுமா வேண்டாமா அப்படின்னு பயம், என்ன அநியாயம், எப்படிலாம் வாழ்ந்து என்ன பிரச்சனை பண்ணி எவ்வளவு அடிபட்டு எவ்வளவு தோல்வி இல்லையா, என் வாழ்க்கையிலும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி வேலையிலயும் சரி எத்தனை வேலைகள், 17 வேலை செஞ்சிருக்கான், 17 கம்பெனி அபிஷியலா அன்அபிஷியலா இன்னும் நிறைய இருக்கும். அப்ப என்கிட்ட வந்து யாராவது ஒரு வேலை செஞ்சா அதை விட்டுட்டு வந்துட்டேன் அடுத்த ஒரு வேலை செய்ய போற கவனம், இன்னும் 15 கம்பெனி வர வேண்டி இருக்கு அப்படிங்கிறது, இப்போ எங்க பார்த்தாலும் லீடிங்ல நான் தான் இருப்பேன், 17 கம்பெனியா அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் வாழ்க்கை, அதனாலதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்ப எவனா அந்த மாதிரி சொல்லும்போது எல்லாம் டம்மி பேசுறது, எதுக்கு இருந்தாலும் நெகட்டிவா பேசுறது, ஒரு விஷயத்த பாசிட்டிவா பாக்குறது இல்ல, ஒரு விஷயத்த வித்தியாசம் பாக்குறது இல்ல, அந்த மாதிரி. ஆனா இப்படி எல்லாம் வரும்போது அடுத்தவங்க வந்து நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க, அதையும் நம்ம டம்மி பேசா நினைப்போம், ஆனா அவன் சோத்து வழி இல்லாம அழிவான் தெரியும், அந்த மாதிரி. இப்ப திடீர்னு நம்ம ஒரு பிளாட் வாங்கினா அடி புக் பண்ணி முடிஞ்சிச்சு, அவன் வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க வாங்கன்னு தெரியல, இவன் அழுவான், அவன் 2 நிமிஷம் அழகி பிடிப்பான். இந்த விஷயங்கள் அவங்களுக்கு போக போக தெரிய வரும், நம்ம இது அட்வைஸ் தான் சொல்ல, நீ தான் அது பண்ணிருக்கிய எனக்கு கொஞ்சம் சொல்ல, அப்புறம் வருவான் நம்ம நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த மாதிரி. சோ இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கி
இப்ப நீ சொல்லு, நம்ம வெளிய சொந்தக்காரங்களோட வளர்றதுக்கும் எண்ணிய மாதிரி ஒரு கூட்டம், எண்ணிய மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 100 பேர் இருக்கு, ஒரு 10 குடும்பம் இருக்கு, குடும்பம் இருக்கு. இங்க வளர்றதுக்கும் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? சண்டைய போட்டுட்டு அது ஒரு கோணத்துல பாத்துக்கிட்டோம். ஜாதி மதம் பிரச்சனை அங்க இங்க ஊர்காரன் என்ன சொல்லுவான், அவன் அவனுக்கு வாழ்ந்து காட்டணும், இவனுக்கு வாழ்ந்து காட்டணும். இந்த கதையில ஒரு இந்த ஒரு குடும்பம், இந்த ஒரு ஒரு கூட்டம், நம்ம கூட்டம் கீழே வெரி குட் கமான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், அந்த பாசிட்டிவிட்டி கொண்டு எப்படி இருக்கும் பாரு. நான் அப்படி ஒரு கம்யூனி உருவாக்க போறேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா கூட போறேன், எல்லாரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் போயிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்குறவங்க முதல்ல, அதுக்கப்புறம் மத்தவங்க. சோ இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப்க்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க மக்கள், அவங்களை அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கும். இப்ப பைனான்சியல் பணம் எப்படி கலெக்ட் பண்ணி என்ன பண்ணும் அது ஒரு விஷயத்த கொண்டு வரது, எனக்கு அந்த பயம் வருது. ஸ்கூல்காரங்க 5000 சம்பளத்துக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க, என்ன அடிச்சு கொடுக்காங்களோ அதை தான் செய்வாங்க, வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா அவங்க ஒண்ணும் பட்டு ஒண்ணு பண்ண கொடுக்க முடியாது. அப்படி ஒரு இதுல அப்படி போயிட்டு இருக்கல உலகம். அப்படிங்கும் போது கண்டிப்பா இதை விட்டுட்டு வெளியே வரும். இப்போ நான் அன்னைக்கு பூவிதம் ஒரு உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தேன், தெரியுமா, அவங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிப்பே கிடையாது, வயக்காடு போனோம், அது போனோம், மாடு மாடு எல்லாம் சரி பண்ணோம், இது பண்ணோம், சும்மா எல்லாம் பிராக்டிகல். அவங்க சொல்லுவாங்க ஏபிசி படுத்தக்கூடியதே தப்பு, முதல்ல பிள்ளைகளுக்கு பேச கட்டு கொடுக்கணும், அப்புறம் வந்து வார்த்தைகளுக்கு சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கணும். நீ முன்னாலே வச்சு இதை தானே சொல்லிட்டு இருக்க, ஸ்கூலே போக கூடாது, ஸ்கூல்ல வந்து படிக்கிறது கிடையாது அப்படின்ட்டு இப்ப அப்படிதான் பாரு. அது நமக்கு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அழகுல பாக்கும்போது எப்படி இருக்கு, அவங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம், அதாவது பிள்ளைங்க வந்து அப்படிதான் படிக்கும், அதுக்கப்புறம் தான் வார்த்தைகள், அதுக்கப்புறம் தான் லெட்டர் சொல்லி கொடுக்கணும். இப்ப ஜோசப் பாக்கும்போது அவன் பேசி 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 சொல்லு அவன் பேசும்போது அவன் பேசி படிச்சிருந்தான், அப்புறம் வார்த்தைகள் சொல்லி கொடுத்து அப்புறம் லெட்டர் சொல்லி கொடுக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ஏபிசில சொல்லி கொடுத்தா தப்பு அப்படிங்க. அவங்களும் நிறைய ரிசர்ச் பண்ணி டெட் டாக் எல்லாம் நிறைய பேசிருக்காங்க, அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்கேன், பிடிச்சிருக்க பப்ளிஷ் ஆகும். சோ ஆனா ஒரு பயங்க போக மாட்டான், ஏன்னா கார்பரேட் உலகம் ஆப்ல பெஞ்சில் அங்க தகவல உட்காரணும், அங்க மாதிரி தகவல உட்காரணும், அந்த மாதிரி ஃபுல்லா ஆயுர்வேதிக் எதுவுமே ப்ராசஸ் ஃபுட் அலோடு கிடையாது, கம்பம் கேழ்வரகு அவங்க தான் சாப்பிடணும், அவங்களே சமையல் பண்ணணும், அவங்களே சாப்பிடணும், அந்த மாதிரி வாழ்வியல் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அது தேட தேட அவங்கள்ட்ட போய் சேரணும், இல்ல கவர்மெண்டே உள்ள வந்துடும், நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது, இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், இது அது பண்ணணும், அந்த கதைகளோட வந்துடும். எனக்கு ஒருத்தர் வந்து படிச்சுட்டு எர்த் மூவர் பண்ணிட்டு இருக்காரு, இந்த வண்டி இவன் வச்சு மிஷின் மேன் அது பண்றாரு, இவருக்கும் கிராஜுவேட்டுக்கு என்ன சம்பந்தம், அவர் ஏன் படிக்கணும் கிராஜுவேஷன், அந்த மாதிரி. சோ வாழ்வியல் நமக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சு போகணும்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்மெண்ட் எடுக்கணும். நீ என்ன செக்மெண்ட் எடுக்கும், என்ன எடுக்கணும் சொல்லுங்க. நீ யோகானா யோகால எடுக்கலாம், யோகா அல்லது வேற எந்த லைஃப்ல இதுல இருக்கோ அதுல பேசிக்கா. பட் இதுக்குள்ள வரங்காட்டில நம்ம கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம கல்ச்சர் எப்படி இருக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன பாடம் படிச்சு வந்திருக்காங்க உனக்கு தெரியும், எல்லாம் நல்லா இருக்காங்க சூப்பர் சூப்பர் அப்படி இல்ல, என்னதான் படிச்சு வந்திருக்காங்க, எல்லாரோட திங்கிங் மைண்ட் செட் ஒன்பது இருக்கும் பவர்ஃபுல். இப்போ பிஏபி பவர்ஃபுல் இன்ஃபுளுன்சிங் பர்சனாலிட்டி ஒரு கோர்ஸ் நடக்குது, அது வந்து தப்பு பண்ணலாம் ஓகே, நம்ம எப்பவும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது, பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் எங்க தனியா இருப்பாங்க, ஆளுகள் கூப்பிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இது படிச்சவங்க நம்ம கூட இருப்பாங்க தெரிஞ்சிடும், அப்ப அவங்களும் அப்படி இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க, எதனால சொந்த முடிவு எடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுத்து வாங்க மாட்டாங்க, இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. கடைசியா வந்துட்டு
சில நேரத்துல கண்ணு தெரியாம இருக்கும் என்ன முடிவு எடுக்கணும் ஆனா முடிவு எடுப்பாங்க அவங்க தெரியாத ஒரு விஷயத்த முடிவு எடுத்து போவாங்க இப்போ நான் போன பாதையில அப்படிதான் நான் கூட சென்னை யோசிச்சேன் என்னடா நம்ம லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு பாஞ்சு நேரம் கிட்ட முடியாது அந்த ஒரு நிலைமையில சீக்கிரம் மறக்க முடியாது யோ பாஞ்சு நேரம் கிட்ட முடியல ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு வந்து அப்ப நினைச்சேன் ஒரு காலம் வரணும் இப்ப நான் எனக்கு வேற இந்த முதல் பாஞ்சாயிரம் இவன் போச்சா இல்லையா அக்கௌண்ட்ல பாக்கணும் பாக்க மாட்டேமா தெரியாது எனக்கு ரெடியாகும் இறங்கி அடிக்கலாம்.